ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1241 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 8வது மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற வேலைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் தேவன் கட்டளையிடுவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா விவசாயிகளுக்காக, விவசாய நிலங்களுக்காக, அதுக்கு வேண்டிய தண்ணீருக்காக, அவங்க என்ன காரியத்தை விதைச்சிருக்காங்களோ அது நல்ல வளர்ச்சி அடையும்படியாக, அறுவடைக்கு செல்லும்படியாக, எந்த விஷக்கிருமிகள் அதை சேதப்படுத்தாதபடி ஜெபிப்போம், நல்ல மழைக்காக ஜெபிப்போம், விவசாயிகளுக்கு காணப்படுகிற கடன் பிரச்சனை மாறுவதற்காக ஜெபிப்போம், தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு பிரயாசப்படாதே. பைபிளில் நம்ம எதுக்கு பிரயாசப்படணும், எதற்கு பிரயாசப்படக்கூடாதுன்னு சொல்லி பைபிளில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சாலமோன் ஞானி இங்கே சொல்கிறார், ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது, சுய புத்தியே சாரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒப்பனையாக எதை சொல்கிறார் அப்படின்னா, கழுகை சொல்கிறார். ஏன்னா அந்த கழுகு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக பறக்கும், அது எங்கே திரும்புது, எங்கே போகுது, எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இப்போ அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் எப்படியாவது நம்ம கோடீஸ்வரன் ஆகணும், ஐஸ்வர்யன் ஆகணும்னு சொல்லி அதற்காக தான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு எப்போவுமே எப்படி இருக்கணும்னா, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 6:7 சொல்லப்பட்டிருக்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போகிறதும் கிடையாது. ஆனால் நம்ம பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படக்கூடாது. இன்றைக்கி அதனால் அநேகர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சுய புத்தியை சாஞ்சிடுறாங்க, தேவையில்லாத விஷயத்தில் துணை போயிடுறாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களுக்குன்னா, எனக்கு இது போதும். என்ன போதும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு உணவு, உறவிடம், இருப்பிடம், ஆண்டவர் அண்ணன்னு தேவையை சந்திக்கிறாரா, அது போதும். இப்படி சொல்லி எண்ணத்தோடு நீங்கள் நானும் வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகர் எப்படின்னா, ஐஸ்வர்யனாக ஆக வேண்டும் என்று சொல்லி அவங்க பிரயாசப்பட்டு எடுதலெல்லாம் மாற்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 9:10 சொல்லப்பட்டிருக்குது, ஐஸ்வர்யவான்களாய் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வருகிறது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி என்று வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண ஆசை தான் இன்னைக்கு அநேக பிரச்சனைக்கு ஆரம்பமாக இருக்கிறது. சிலர் சோதனை, வேதனை, கண்ணியில் மனுஷரை மயக்கிற மதிகேடில் இதெல்லாம் விழுறாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு பிரயாசப்படணும் அப்படின்னா, இயேசுவை பார்க்க அவரோடு உட்கார பிரயாசப்படணும். எதற்கு பிரயாசப்படக்கூடாது அப்படின்னா, ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்காமல், அதுவும் வேதத்தை வாசிக்காமல், எதுக்கெடுத்தாலும் வேலை 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 வேலைன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தோன்னா, இதெல்லாம் பண ஆசைக்கு ரூட்டாக இருக்கிறது. எனவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் இப்படி இருப்பாங்கன்னா, நம்ம அவங்க மனம் மாறுவதற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் போதும்னு சொல்லி உணர்வோடு வாழ்ந்தாலே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடினா போதுங்க, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர்
நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நன்றாக ஒரு முடிவு எடுப்போம், சிந்தனை செய்வோம். நம்ம போய் கொண்டிருக்கிற பாதை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? பணக்காரன் ஆகணும் ஆகணும்னு சொல்லி அதுக்காய் பிரயாசப்பட்டு இயேசுவை விட்டுட்டோமா, வேதத்தை விட்டுட்டோமா, கீழ்ப்படிதலை விட்டுட்டோமா, சத்தியத்தின்படி வாழாம விட்டுட்டோமா? இன்னைக்கு மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பண ஆசையிலே நாங்கள் வாழாதபடி, பேராசையிலே வாழாதபடி தொடர்ந்து எங்களுக்கு நீ உதவிகளை செய்வீராக. ஜெபிக்கிறேன், எங்களுக்கு இருக்கிறது போதும் என்ற உணர்வோடு கூட வாழ உதவி செய்வீராக. உம்மோடு நாங்கள் கூட இருக்கவும் உமக்கு பிரியமானவைகளை செய்யவும் எங்களுக்கு போதிப்பீராக. ஜெபிக்கிறேன், தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்ன ஆளுக செய்யட்டும். கற்பகால ஸ்தோரிகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்றவில்லை சுகப்பிரசவத்தை கட்டளிடுவீராக. இந்த நாளில் என்னென்னலாம் வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையில் கத்துடைய கரம் கூட இருக்கட்டும் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து சமாதானம் சந்தோஷம் இவர் குடும்பத்தை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் மூல ஜெபிக்கலும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமை. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்து செய்த சகல உபகரணம் மறவாதே, ஆமை. ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன செய்தி மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.